ஓகே, வணக்கம் மாணவர்களே. குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கால் ஃபர் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 110 நாட்கள் இருக்கு. 7000 பிளஸ் காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. யாருக்காவது அரசு வேலை வாங்கணும் அப்படிங்கிற கனவு இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் வாங்கிக்கோங்க, நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இன்னும் 1 இயராவது நீங்கள் குறைஞ்சபட்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? அதனால இந்த வருஷமே வந்து கண்டிப்பாக உங்களோட வேலையை வந்து வேலை கனவு வந்து நிறைவேற்றிக்கோங்க. ஈஸியாக வாங்கலாம், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தமிழ் பிளஸ் மேக்ஸுக்கான ஒரு டெஸ்ட் பேட்சை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இதை ஏன் தமிழ் பிளஸ் மேக்ஸுக்கான டெஸ்ட் பேட்சை முதல் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு மொத்தம் டிஎன்பிசி குரூப் ஃபோரை பொறுத்தவரை 200 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 200ல் தமிழ் வந்து ஒரு 100 கேள்விகளும் மேக்ஸ் வந்து ஒரு 25 கேள்விகளும் இருக்குது. இந்த 125 கேள்விகளை ஒருத்தவங்க சரியாக பண்ணிட்டாங்களே, அவங்களோட வேலை வந்து கிட்டத்தட்ட 99% வந்து உறுதியாகிடும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த பேட்சை வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ணுறோம். இது வந்து இப்போ புதுசாக படிக்கிறவங்க, ஆல்ரெடி படித்தவங்க, ஓகேங்களா, இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பேட்சை வந்து கண்டிப்பாக உதவும். எனக்கு மேக்ஸ் பேசிக் கூட வராது சார், எனக்கு மேக்ஸே வராதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் வந்து ஒரு ஃபுல் மதிப்பெண் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழ் ப்ளஸ் மேக்ஸில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஓகேங்களா? நம்மளாலையும் தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் வந்து ஒரு ஃபுல் மதிப்பெண் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதி கொடுத்துட்றோம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது பண்ணாது அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் இந்த வீடியோவை பாருங்கள், கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களோட கவனத்திற்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். அதாவது நிறைய பேர் கேட்பீங்க, இனிமே படித்தா பாஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னு. கண்டிப்பாக இனிமே படித்தா பாஸ் பண்ணலாம். இதை நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஏன்னா இங்கேருந்து 110 நாட்கள் இருக்குது, நல்ல ஒரு வாய்ப்பு. இதுக்கப்புறம் படித்து பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம், நிச்சயமாக பாஸ் பண்ணலாம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதுக்கான ஒரு ஷெடியூல் வந்து ஒரு இந்த பிடிஎஃப் வந்து கொடுப்போம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில், இதோட பிடிஎஃப் இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்க, தயவு செய்து எல்லோரும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு இதுபடி படிங்க. ஓகேங்களா? ஒரு நாள் கூட தள்ளி போடாதீங்க. இதுவரை நீங்கள் நேரத்தை வீணடிச்சதாக இருக்கட்டும், இதுவரை நடந்ததை விட்டுருங்க. ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ணது அதெல்லாம் சொல்லி அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். ஓகேங்களா? இது வந்து இப்போ தமிழுக்கு மேக்ஸுக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஷெடியூலை நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதுபடி அன்னன்னைக்கு படித்து படித்து டெஸ்ட் எழுதிட்டு வந்துட்டாலே நீங்கள் வந்து தமிழ்லே மேக்ஸ் நல்ல மதிப்பு நடத்தலாம், இது உறுதி. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து ஒரு நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கணும் சார் அப்படின்னா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பேட்ச் வந்து கண்டிப்பாக 100% உதவும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் இந்த பேட்சில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு நிச்சயமாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உதவும். ஓகேங்களா? ஏன்னா 12 மணி நேரம் டெஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம், ரொம்ப சிலபஸ் கிடையாது, பொறுமையாக படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். ஓகேங்களா? இது ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே செட் ஆகும்போது உங்களுக்கு நிச்சயமாக செட் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, இதுதான் உங்களோட கடைசி அட்டெம்ப்டாக இருக்கணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் எப்படியாச்சும் நான் வேலைக்கு போயிடணும். அதாவது அது இப்போ நிறைய பேர் நிறைய சூழ்நிலைகளில் நம்ம படிச்சுட்டு இருப்போம். சில பேர் குடும்ப சூழ்நிலைகளுக்காக படிச்சுட்ருப்போம், சில பேர் ரொம்ப வருஷமாக இதை இதுக்காக படிச்சுட்டு இருப்போம், சில பேர் வேலையை விட்டுட்டுலாம் படிச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா? இத்தனை சூழ்நிலைகள்லையும் படிச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த வருஷம் வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சில பேர் பொழுதுபோக்குக்காகவே சில பேர் டிஎன்பிசி படிப்பாங்க. இந்த வருஷம் விட்டா, அடுத்த வருஷம் இந்த எக்ஸாம் விட்டா, அடுத்த எக்ஸாம் குரூப் டூ விட்டா, குரூப் ஃபோர் விட்டா, குரூப் ஒன்று வரிசை எக்ஸாம் மட்டுமே எழுதுவாங்க, படிக்க மாட்டாங்க. சில பேர் படித்து எழுதி மிஸ் ஆகுது, அது ப்ராப்ளம் கிடையாது. படிக்காமல் தேர்வுகளை மட்டும் எழுதக்கூடிய மாணவர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து என்ன செய்யணும்னா இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? எங்களுக்கு எப்படியாவது இந்த வருஷம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் நீங்கள் இந்த தேர்வுகளை எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த பேட்ச் 100% உதவும் அப்படின்னு. ஓகே,
அடுத்து பேட்ச்ல சேரக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, எந்த ஒரு காரணமும் சொல்லாம எல்லா தேர்வுகளும் எழுதுங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி உங்கள்ட்ட எந்த ஒரு காரணமே கேட்க போறது கிடையாது. ஏன் வந்து நீங்க 150 எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு உடல் சரியில்லையா, உங்களோட குடும்ப சூழ்நிலை சரியில்லையான்னு டிஎன்பிஎஸ்சி கேட்குமா? கண்டிப்பா கேட்காது. நீங்க மதிப்பெண் அதிகப்படுத்தினா உங்களுக்கு வேலையை கொடுக்க போகுது. அது போலதான் நீங்க வந்து ஒவ்வொரு தேர்வுமே, ஏன்னா இங்க எல்லாருக்குமே சூழ்நிலையில காரணம் சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம், அதனால நீங்க எந்த ஒரு காரணமும் சொல்லாம எல்லா தேர்வுகளும் எழுதினாலே கண்டிப்பா நீங்க வந்து நிச்சயமா பாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? முதல்ல அது டிஎன்பிஎஸ்சிக்கான பிரைமரி மெட்டீரியல் வந்து எது அப்படின்னா, எவ்வளவுதான் மெட்டீரியல் நீங்க காசு கொடுத்து வாங்கினாலும் ஸ்கூல் புக் தான் வந்து பிரைமரி மெட்டீரியல். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் புக் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் புக் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்க வந்து ஒரு சில மெட்டீரியல் வந்து கொடுப்போம், அந்த மெட்டீரியல் நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பேட்ச்சர் உங்களுக்கு விளக்கமா சொல்லுவோம். அந்த மெட்டீரியல் படிச்சா நீங்க ஈஸியா படிச்சிடலாம், ஓகேங்களா? ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நம்ம மெட்டீரியல் படிக்கும் போது நீங்க நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்துக்கோங்க சார், 700 ரூபீஸ், ஓகேங்களா? ஒரே ஒரு முறை கட்டின போது நிறைய பேர் மாசம் மாசம் கட்டணுமான்னு கேட்பீங்க, ஒரே ஒரு முறை தான் கட்டணும். 700 ரூபீஸ் வந்து நீங்க கட்ட வேண்டியது இருக்கும். இந்த பேட்ச்ல சேர்வதற்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 3/4/2022, ஓகேங்களா? இப்போ வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே, ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகக்கூடிய தேதி பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் தேதி உங்களுக்கு வந்து பேட்ச்சில் எல்லோரும் ஆட் பண்ணிடுவாங்க. 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு பேட்ச்சில் எல்லோரும் ஆட் ஆயிருப்பாங்க. முதல் தேர்வு பார்த்துட்டிங்கன்னா 6ஆம் தேதி உங்களுக்கு நடக்கும், ஓகேங்களா? முக்கியமான ஒரு குறிப்பு, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வர்றவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம், ஓகேங்களா? முதல்ல வருவர்களுக்கு முன்னுரிமை மாதிரி, ஏன்னா லிமிட்டட் சீட்டு தான் வச்சுருப்போம், நிறைய மாணவர்கள்லாம் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் முதல்ல ஜாயின் பண்ணுறவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஓகே? சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, சரி சார், இப்போ நீங்கள் ஃபீஸ் எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லிட்டீங்க, டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதியை மட்டும் நல்லா கவனிங்க, ஓகேங்களா? எப்படி டெஸ்ட்டு இருக்க போகுது, இந்த பார்க்கும்போதே உங்களுக்கு இதுபடி படித்தாலே நீங்கள் பாஸ் தான், ஓகேங்களா? இதுபடி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாலும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், ஓகே? இப்போ மொத்தம் வந்து நம்ம வந்து 130 தேர்வுகள் கண்டக்ட் பண்ண போகிறோம். தமிழுக்கு ஒரு 65 தேர்வுகள், மேக்ஸுக்கு ஒரு 65 தேர்வுகள். தமிழ் தேர்வுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஸ்கூல் புக் வைஸ் 6th to 12th வந்து ஒரு 50 தேர்வுகள் கண்டக்ட் பண்ண போகிறோம். அடுத்து சிலபஸ் வைஸ் வந்து ஒரு 10 தேர்வுகள் கண்டக்ட் பண்ண போகிறோம். அடுத்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 5 தேர்வுகள் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மேக்ஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து ஒரு 50 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். மேக்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒரு 10 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 5 கண்டக்ட் பண்ண போகிறோம். நான் முதல்ல தமிழ் டெஸ்ட் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறோம், அதுக்கப்புறம் மேக்ஸ் டெஸ்ட்டை சொல்கிறேன், ஓகேங்களா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது, ஸோ கண்டிப்பாக நம்மளால் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு, ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, தமிழ் வந்து என்ன செய்கிறோம், முதல்ல 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன் சார் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு 10th 9th கிட்டத்தட்ட 50 வினாக்கள் வரை கேட்குறாங்க, ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் 100ல 50 வினாக்கள் இதை பேஸ் பண்ணியே வருது. ஸோ அதுக்காக தான் முதல்லே நம்ம முக்கியமான பகுதியில் முடிச்சு வச்சிடணும், ஓகேங்களா? ஸோ முதல்ல என்ன செய்கிறோம்னா, 10th வந்து ஒரு நாளைக்கு 1-7 டெஸ்ட் எழுதுறோம், ஓகேங்களா? தொடர்ந்து 9 நாள் டெஸ்ட்டு, அடுத்து 1 நாள் கேப் போட்டு 10th வந்து ஃபுல் டெஸ்ட், ஓகேங்களா? 1 நாள் கேப், 14ஆம் தேதி உங்களுக்கு முடியுது, 15ஆம் தேதி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம், 16ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட், ஓகேங்களா? இப்போ அடுத்து தான் நம்மளுடைய அங்கே ஒரு ப்ளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தான் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து 14ஆம் தேதி 9th 1 தான் உங்களுக்கு டெஸ்ட்டு. ஆனால் அதோடு சேர்த்து நீங்கள் ஆல்ரெடி முடிச்சு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, 10th 1, அதுவும் சேர்த்து டெஸ்ட்டு, புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன, இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி படித்த 10th 1 நீங்கள் மறக்க மாட்டீங்க, ஓகேங்களா? இது மாதிரி 9th 2 நடக்கும்போது 10th 2 வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு. இப்படி உங்களுக்கு அந்த 10 தேர்வுகளை எழுதி முடிக்கும் போது உங்களுக்கு 20 நாளில் 9th + 10th வந்து ஃபிங்கர் டிப்பில் வந்துடும், ஓகேங்களா? எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னா, 10th முடிச்சுட்டு 9th படிப்பீங்க, 9th மட்டும் படிப்பீங்க, 10th ரிவிஷன் பண்ணாமல் விட்டுருவீங்க, அப்போ 10th வந்து போயிடும். ஆனால் இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு 10th 9th 20 நாளில் ஃபிங்கர் டிப்பில் வந்துடும், ஓகேங்களா? இது மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் அப்படின்னு, ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, 6th 7th 8th 6th 7th 8th ஏன் சார் ஒரு நாளைக்கு 3 இயல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அதில் கண்டென்ட் ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரே நாளையில் 3 இயல் தாராளமாக படிக்கலாம், ஓகேங்களா? கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளில் 3 இயல் தாராளமாக படிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு டென்த்து ஒரு இயலில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் 6th 1, 2, 3 கண்டென்ட்டே இருக்குது. அதனால் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் நேரத்தை வந்து வீணடிச்சிட்டு இருக்க வேண்டியதில்ல. 6th போய் தூக்காந்து ஒரு நாளைக்கு 1 இயலில் படிக்க வேண்டியதில்ல, 3 இயல் தாராளமாக படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்து நீங்கள் 6th 7th 8th முடிச்சிருங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, 11th 12th, என்னதான் 11th 12th வந்து நிறைய பேர் படிக்க வேணும்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் அதிலிருந்து ஒரு 5-10 கொஸ்டின் வரை கேட்குறாங்க. நம்ம தமிழில் 100க்கு 100 அடிக்கணும் அப்படின்னா 11th 12th படிச்சு தான் ஆகணும். ஸோ 11th வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு 20 டெஸ்ட் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இப்போ 6th 12th எல்லாம் முடிஞ்சிட்டீங்க, இப்போ 6th 12th தரவாயாச்சு. இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, சிலபஸ் சைஸ் டெஸ்ட்டு. சிலபஸ் சைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பகுதியா பகுதியா ஈனு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுபடி நம்ம ஒரு தேர்வுகளை எழுதணும், ஒரு 10 தேர்வுகள் எழுதுறோம்.
இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம சிலபஸ் சைஸ் டெஸ்ட் எழுதினாலும் இங்கேயே ஸ்கூல் புக் ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சிலபஸ் சைஸ் டெஸ்ட் படிக்கிறேன்னு ஸ்கூல் புக்கை மறந்துடக்கூடாது இல்லையா. ஒவ்வொரு சிலபஸ் சைஸ் டெஸ்ட்டுக்கு போயும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரிவிஷன் கொடுத்துருக்கோம். முதல் சிலபஸ் சைஸ் டெஸ்ட்டோட சேர்த்து ஆறாம் வகுப்பு தமிழ் ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம். அது மாதிரி அடுத்த சிலபஸ் சைஸ் டெஸ்ட்டோட சேர்த்து ஏழாம் வகுப்பு தமிழ் பார்த்துக்கோங்க, அதுபோல் அடுத்து எட்டாம் வகுப்பு தமிழ், அதுபோல் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இதில் வந்து பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மட்டும் ரெண்டு தேர்வுகளாக கொடுத்துருப்போம். ஏன்னா அது கொஞ்சம் இயல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டாக உங்களுக்கு மொத்தம் நாலு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஷெடியூலை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சு படிங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சிலபஸ் சைஸ் டெஸ்ட் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா. அஞ்சு ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம். இப்போ பதினேழாம் தேதி வரையும் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். பதினேழாம் தேதி நீங்கள் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு இருபத்தி நாலாம் தேதி நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நம்ம குரூப் ஃபோருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு ஆறாவது டெஸ்ட் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ தாராளமாக நான் அஞ்சு முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி வேணாலும் கேள்விகள் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இந்த தேர்வுகள் அனைத்து முடிக்கும் போது வந்திருக்கும். இதுதான் தமிழை பொறுத்த வரையும். ஓகேங்களா. இப்போ அடுத்து மேக்ஸை பொறுத்த வரையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு மேக்ஸே வராது சார், நான் எப்படி சார் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து சம் போட்டு பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. அந்த பத்து சம்மு நாங்கள் கொடுக்குற அந்த பத்து சம்மு அதை டெஸ்ட் எழுதி அது தெளிவாக அந்த கான்செப்டில் வந்து தயாராகணும். அந்த பத்து மாடலில் எப்படி கேட்டாலும் கொஸ்டின் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகணும். ஒரு நாளைக்கு பத்து கொஸ்டின் தான் உங்களை வந்து மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண சொல்ல, ஒவ்வொரு நாளும் பத்து கொஸ்டின் தான் சால்வ் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஷெடியூல் பாருங்கள், முதல்ல வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா முக்கியமான டாபிக் இதெல்லாம் டிஎன்பிசியில் வந்து இந்த ஆர்டர் கூட வந்து டிஎன்பிசியில் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய பகுதியிலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. எதுலாம் முக்கியமான பகுதி அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கொஸ்டின் கூட எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இப்போ முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு மூணு டாபிக் முடிச்சிடறோம். அடுத்து அந்த மூணு டாப்பிக்கில் வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா. அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா அடுத்த மூணு டாபிக் கொடுக்குறோம், அதில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். இப்போ மேக்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே நாங்கள் பண்ணியிருக்கிறது இதுதான். ஓகேங்களா. இது யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு பத்து டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஏன் சார் அப்படின்னா இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு டாபிக் வந்து மேக்ஸில் கஷ்டமாக பண்ணால் சிம்பிளிஃபிகேஷன் தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா அது இந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல்ஸ் கட் இதெல்லாம் வரும் இல்லையா, நிறைய பேருக்கு புரியாதுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பத்து டெஸ்ட் இருக்குது. பத்து டெஸ்ட்னா மொத்தம் நூற்றி பத்து கேள்வி. இந்த நூற்றி பத்து கேள்வியை நீங்கள் தொடர்ந்து எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமல் நீங்களே என்ன செய்வீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஓகேங்களா. அதுக்கு தான் சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு பத்து தேர்வுகள் வச்சுருக்கோம். ஓகே. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த அடுத்த டாபிக்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டேரெக்டாக சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஆனால் இதுலேருந்து ஒரு சில டைம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பத்து தேர்வுகள் வச்சுட்டோம். ஓகே. இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அளவியல். அளவியல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டுலேருந்து மூணுலேருந்து நாலு கொஸ்டின் வரது வரை வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இருபத்தஞ்சில் மூணுலேருந்து நாலு கொஸ்டின் அளவியலுக்கு வரதுக்கு இருக்குது. இப்போ இந்த அளவியலை நீங்கள் ஒரு நாளில் ரெண்டு நாள்லாம் படிக்க முடியாது, அதுக்கே பத்து நாள் வரையும் டைம் கொடுக்குறோம். அளவியல் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் சார் டைம் கொடுக்குறோம், பத்து நாள் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னாவே அளவியலே நீங்கள் முடிச்சிடலாம். அப்போ ரொம்ப கஷ்டமான டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக், எல்லா டாப்பிக்கையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், மேக்ஸில் முடிச்சிடலாம். இது மாதிரி படிச்சிங்கன்னா இப்போ மேக்ஸ் வந்து முதல்ல டாபிக் வைஸ் முடிஞ்சிடும் சார். அடுத்து இதோட விட்டுட்டமா கிடையாது, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். முதல்ல ஒவ்வொரு டாப்பிக்காக டெஸ்ட் எழுதணுமா, தனிவட்டி மட்டும் டெஸ்ட் எழுதணும். இப்போ சேர்த்து சேர்த்து எழுதுவீங்க. இப்போ ரெண்டு ரெண்டு டாப்பிக்காக டெஸ்ட் எழுதுறீங்க பாருங்கள். முதல் டெஸ்ட் வந்து ரெண்டு டாபிக், இப்படி வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா சேர்த்து சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் ரெண்டு ரெண்டு டாப்பிக்காக மூணு மூணு டாப்பிக்காக எழுதும்போது நீங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறீங்க. மூணாவது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இருபத்தி நாலாம் தேதி எழுதிடுவீங்க. ஸோ இப்படி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், நல்ல ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள கிடைக்கும். அன்னன்னைக்கு நீங்கள் இந்த அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த ஷெடியூலை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு நீங்கள் அதை முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஓகேங்களா. நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா முடிக்க முடிக்க அப்படியே மறக்க விட்டுறது கிடையாது. இப்போ டென்த்து முடிச்சுட்டு நைன்த்து வரோம்னா டென்த்தை மறக்க விட போகிறது கிடையாது. திரும்ப டென்த்தில் ஒரு டெஸ்ட் இருக்குங்கும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க. அடுத்து வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அடுத்து நீங்கள் சிலபஸ் சைஸ் டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. அதுமாதிரி மேக்ஸ் எல்லா டாப்பிக் முடித்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது நான் திரும்ப சொல்லுது, இந்த சிலபஸை மட்டும் நீங்கள் அதாவது இந்த பிடிஎஃப் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஒட்டி இல்லை வச்சுக்கிட்டு அந்த டேட்டுக்கு இதை தான் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தமிழ் மேக்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க் உறுதியாக எடுத்துடலாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம். இப்போ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம். இவ்வளோ தான் இப்போ சிலபஸ் உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ
இப்போ இதில் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது? ஓகேங்களா, இப்போ நிறைய பேருக்கு அடுத்த கேள்வி. ஓகேங்களா, இதுக்கான நான் சொல்லிட்டேன், ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து 700 ரூபீஸ் நான் சொல்லிட்டேன். இதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் PDF இருக்குது, அந்த PDFல உங்களுக்கு அதை பற்றின விளக்கங்கள்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த பகுதியை மட்டும் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, லாஸ்ட் டேட்டு 3/4/2022, அதுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பேமெண்ட் பண்ணிடுங்க, அதுக்கு மேலே பேமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, பண்ண டைம் எடுத்துக்காதீங்க, ஏன்னா நமக்கு நாட்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் டைம் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டை வைக்க முடியாது, ஏன்னா இதிலேருந்து கண்டக்ட் பண்ணது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, கரெக்டாக முடிக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். அதனால் 3/4/2022 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பேமெண்ட் பண்ணிருங்க. ஜாயின் செய்ய விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா பேமெண்ட் பண்ணிருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இந்த பகுதியில் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கூட கொடுத்துருக்கோம், நிறைய பேர் கூகுள் பே ஃபோன்பே பண்ணுறீங்கன்னா இந்த நம்பர் தான் 8489530534. அக்கௌண்ட் நம்பர் பார்த்துக்கோங்க 6823-8222-07. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட பார்த்துக்கோங்க. இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட PDF வந்து கொடுத்துருக்கோம், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி அதிலேயே பார்த்துக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. சரி சார், இப்போ பேமெண்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த மட்டும் தயவு செய்து கவனமாக கவனிங்க. இப்போ பேமெண்ட் பண்ணிட்டேன் சார், ஓகேங்களா, இப்போ நான் அது என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து, அந்த பேமெண்ட் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து 6382-0072-74, ஓகேங்களா, 6382-0072-74 இந்த டெலிகிராம் நம்பருக்கு, டெலிகிராமில் மட்டும்தான் சார் அனுப்பணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடாது. ஓகேங்களா, 6382-0072-74 அப்படிங்கிற டெலிகிராம் நம்பருக்கு டெலிகிராமில் தான் அனுப்பணும். வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஓகே, டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க இந்த நம்பருக்கு. ஓகே, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு வருது அப்படின்னா, இப்போ பேட்சில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க இல்லை ரீச் ஆகலை, ஏதாவது ஒரு டவுட்டு வருது அப்படின்னா, நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 9080202973 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது டவுட்டு அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. கால் யாரும் பண்ணாதீங்க, ஓகேங்களா, ஏன்னா கால் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் நிறைய கால் பண்ணுவீங்க, அதனால வந்து ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பார்த்துட்டு உங்களுக்கான ரிப்ளை வந்து பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ரொம்ப உங்களுக்கு ரிப்ளை வரல, ஒரு நாளாக ரிப்ளை வரலங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, கால் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் கால் பண்ணுற அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணிடுவாங்க, உடனே பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, ஓகேங்களா, இப்போ சில பேருக்கு வந்து டெலிகிராமில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் ஆகலை, ஓகேங்களா, அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை வந்து நீங்கள் டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியும் உங்களை வந்து 6/6 பேட்ச்சில் ஆட் ஆகணுங்கிற பட்சத்தில், எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எல்லாம் கால் பண்ணலாம். 6/5 நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா 5ஆம் தேதி வரை வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 5ஆம் தேதி பேட்ச்சில் ஆட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை 5ஆம் தேதி வரை நீங்கள் பேட்ச்சில் ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த கால் அல்லது வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். ஓகேங்களா, 5ஆம் தேதிக்குள்ளே உங்களை பேட்ச்சில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு சில விஷயம், இதை வந்து கரெக்டாக பாருங்கள். ஏன்னா இங்கே கூகுள் பே நம்பர் பார்த்துக்கோங்க, 8489530534 இது போட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அகாடமி அப்படிங்கிற லோகம் இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலிகிராம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 6382-0072-74 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு தான் அனுப்பணும். ஏதாவது டவுட்டு அவங்களுக்கு 5ஆம் தேதிக்கு மேலே உங்களை பேட்ச்சில் ஆட் பண்ணல அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். 5ஆம் தேதி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு 5ஆம் தேதி வரை வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே ஆட் ஆகலங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், மெசேஜ் பண்ணிடுங்க, ஆனால் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் யாரும் பண்ண வேணாம். அவங்க திரும்பவும் சொல்கிறேன், கால் பண்ணால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை கால் பண்ணிட்டு விட்டுருவீங்க, நீங்கள் எதை கேட்க வந்திருப்பீங்க ஆனால் மறந்துருப்பீங்க அடுத்து, அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸோ அதை அவங்க வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க, கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த நம்பருக்கு கொடுத்துருக்கோமோ இந்த 2 பேஜை மட்டும் கூட இப்போவே, இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே கூட இந்த பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த PDFவை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா திங்கக்கிழமை உங்களை பேட்ச்சில் ஆட் பண்ணிடுவாங்க. திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமைக்குள்ளே பேட்ச்சில் ஆட் பண்ணிவிட்டு புதன்கிழமை உங்களுக்கு முதல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே யாரும் டைம் எடுத்துக்காதீங்க. யாராவது உங்களோட ஃப்ரெண்டு யாராவது ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கான வீடியோவை வந்து ஷேர் பண்ணிடுங்க, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே எடுத்துக்காதீங்க. நிறைய
ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறையா இருந்ததுன்னா சேர்ந்து சாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணி படிக்க முடியும் ஓகேங்களா. அதனால் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாராக இருந்துங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ் நல்லா படிக்கிறவங்க ஓகேங்களா, அவங்களும் உங்களை மாதிரி படிக்கணும். கடைசியில் வந்து அவங்க சும்மா விளையாட்டுத்தனமாக இருந்து நீங்கள் நல்லா படித்து உங்களே அவங்க கடந்துட்டு போயிடக்கூடாது. உங்களை மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, அவங்க நமக்கு ஏன்னா டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது, நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஜாயின் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறோம். கால் யாரும் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. பேட்ச் வந்து நான் திரும்பவும் சொல்லிவிட்டேன், லாஸ்ட் டேட்டு வந்து நான் வர ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி வரைந்தால் உங்கள் டேட்டு, முதல் டெஸ்ட்டு 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF கொடுத்துருக்கேன், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ.